ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர் வயசானவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அந்த வாட்டர் கேன், 25 லிட்டர் வாட்டர் கேனை தூக்கி அதை வந்து கவுத்தி போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, டைரெக்டாக கேனில் ஃபிட் பண்ணி அந்த மேலே உள்ள பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து ரீசார்ஜபிள்ங்க, அதனால் இது ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணால் குறைஞ்சது மினிமம் வந்து 5 டேஸ் வந்து இந்த சார்ஜ் வந்து நிற்கும். ப்ராடக்ட் வந்து தற்சமயம் ரொம்ப ஹார்ட் செல்லிங்கான ப்ராடக்ட், அதுவும் நல்ல மார்ஜின் உள்ள ப்ராடக்ட். அதனால் இதை விற்க விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள ஹோல்சேல் நம்பரை இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை ரீட்டைலுக்கு நீங்கள் வாங்கினா, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படின்னு ரீட்டைலுக்கு நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு அதை சேல் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு தற்சமயம் COD இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பேக்கேஜிங் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதோட விலை கம்மியாகவும் நல்ல சேஃபான பேக்கேஜிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தொழில் வந்து, நம்ம ஏற்கனவே டாய்லெட்ரிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மாப் ஹெட் மேக்கிங் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு ப்ராடக்ட் நம்ம அந்த டாய்லெட்ரிஸ் செக்ஷனில் பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சரிங். டிஷ்யூ பேப்பர் அப்படின்றது பல வகைகளில் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதில் சாதா டிஷ்யூ பேப்பர், நம்ம ஒரு கையை துடைக்கிறது ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நம்ம வந்து மூக்கை சீந்துறது இதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு வகையான டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லோ காஸ்ட்டுங்க. ரெண்டாவது வெட் வைப்ஸ் அப்படின்வாங்க, அதாவது குழந்தைங்க பாத்ரூம் போயிட்டா அதை துடைக்கிறதுக்கு, இல்லாட்டி பெரியவங்க பாத்ரூம் போயிட்டாலும் அதை துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி மூஞ்சி துடைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து வெட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க. அது வந்து டிஷ்யூ பேப்பர் கேட்டகரியில் வராது, அது வந்து நான் ஓவன் மெட்டீரியல், அதனால் செய்யப்படுற ஒரு ப்ராடக்ட். மூணாவது, நம்ம நார்மலாக பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் நம்ம பார்க்குற டாய்லெட் டிஷ்யூ பேப்பர், அதாவது ரோல் மாதிரி இருக்கும் அந்த வகையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது, அதையும் நம்ம பாத்ரூம் டாய்லெட் ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மூணு வகையில் டிஷ்யூ பேப்பர், அதே மாதிரி வெட் ரோல்ஸ், அது அந்த வெட் நாப்கின்ஸ், அதுக்கான மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட் வகைகளில் நடக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வெரைட்டி மட்டும்தான், டிஷ்யூ பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பர்ன்றது பேசிக் மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசைக்கிள்டு பேப்பருங்க. இப்போ சாதாரணமாக நம்ம எடைக்கு போடுற பேப்பர், அதே மாதிரி உட் பல்ப், இந்த வுட்டு பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வர வேஸ்ட்டு, அதெல்லாம் எடுத்து அதை ஒரு கூழாக்கி அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி டிஷ்யூ பேப்பராக கொண்டு வராங்க. இதில் நம்மளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு மிஷின் தாங்க இருக்குது. நம்ம ஏற்கனவே இன்சுலேஷன் டேப், அந்த வீடியோ நம்ம போடும்போது சொல்லியிருப்போம், அந்த இன்சுலேஷன் டேப் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு ஏற்கனவே ஒரு ரோல் மாதிரி இன்சுலேஷன் டேப் ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மிஷின் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இந்த டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஏற்கனவே ரோலாக அந்த இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ரோலை வந்து அதை வந்து லீனியராக்கி, அந்த பேப்பரை வந்து லீனியராக்கி அதை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்காகண்டிய மிஷின்ஸ் வந்து இருக்குதுங்க. இந்த மிஷின்ஸ் வந்து சுமார் 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்குமே இந்த மிஷின்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கலாங்க. அதுலேயும் இன்னொரு புதுமை இந்த தொழிலில் நம்ம புகுத்தலாங்க. இப்போது ஒரு ஆர்டர் வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அந்த ஹோட்டலோட நேமை அந்த டிஷ்யூ பேப்பரில் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாங்க. அதே மாதிரி எந்த கம்பெனிக்கோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி நேமை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அந்த தம்பதிகளோட பேரை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது இந்த தொழிலில் ஒரு புதுமைங்க. இந்த புதுமைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடைன்றது இல்லவே இல்லைங்க. நீங்கள் புதுசு புதுசாக உங்களோட மூளையை நீங்கள் வந்து செலவு பண்ணி அதில் என்ன புதுமையை பூத்த முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பல வகைகளில் உங்களுக்கு யோசனைகள் வருங்க.
இப்போ இந்த தொழிலோட லாப கணக்கு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ண டிஷ்யூ ரோல் பெரிய ரோலாக இருக்குங்க. அந்த ரோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 57 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா நெகோஷியேட் பண்ணி இன்னுமே நீங்கள் குறைக்கலாம். இதை நம்ம வந்து லீனியராக்கி அதை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணி அந்த நேமை பிரிண்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் பண்ணுறது. இதை பேக்கேஜிங் பண்ணி ஹோலாக முடித்த உடனே இதோட ரீட்டைல் ப்ரைஸ் இல்லாட்டி இதை விற்கிற ஹோல்சேல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் ஆயிருங்க. இப்போ நம்ம ஒரு 60 ரூபா 57 ரூபா அப்புறம் நம்ம லேபர் சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 3 ரூபான்னு வச்சாலும் நமக்கு அடக்க செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 ரூபா தாங்க வரும். அதுவும் நம்ம ரீட்டைலுக்கு நம்ம இதை சேல் பண்ணும்போது, நான் இப்போ ஒன்றுன்னு சொன்னது ஹோல்சேலு, இதே இது நீங்கள் ரீட்டைலுக்கு சேல் பண்ணும்போது, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோலேயே ஓடிட்டுருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தேன், அவர் ஒரு கிலோ ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 900 ரூபா வருதுங்க. 888 ரூபா வந்துச்சு. அப்போ பாருங்கள், 57 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்குறாரு, டோட்டலாக ஒரு 60 ரூபா செலவாகுது அவர் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி என் ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு. ஆனால் அதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு விற்கிறாரு ரீட்டெயிலில். அப்போ அதோட லாபங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. எப்போவுமே இந்த தொழிலில் நிறைய காம்படிஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு தொழில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம போனோம்னா அதில் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ஈஸியான தொழில் தான் எல்லாருமே தேடுவாங்க. அதனால் இந்த தொழிலில் நல்ல காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் இந்த தொழிலில் இருக்க தான் செய்யுது. இங்கே காம்படிஷன் இருந்தாலுமே இங்கே புது புது கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இங்கே வீடுகளுக்கே சில பேர் வந்து தேவை இருக்கும். இதெல்லாம் இப்போ பெரியவங்க வயசானவங்க இருக்கிற வீட்லலாம் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக தேவை இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் தேவை இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, உங்கள் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான டிமாண்ட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். அதனால் இது நல்ல லாபகரமான தொழில். ஒரு மிஷின் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து நல்லாவே இதில் சம்பாதிக்கலாம். அதனால் இந்த தொழிலை பற்றின முழு டீட்டெயில்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு இந்த தொழிலில் இறங்குனீங்கன்னா இதில் மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய காரியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க. நன்றி.